வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கிராமத்து சுவையில் ஒரு பருப்பு முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. முழுக்க முழுக்க நம்ம முற்றிலும் பழைய காலத்தில் எப்படி செஞ்சாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரை பறித்து வச்சுருக்கேன். எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சதுங்க இதுங்க. முழுக்க முழுக்க வந்து என்ன சொல்கிறது, இயற்கையான முறையில் எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் விளைஞ்சது. அதோடு வந்து இந்த சாம்பாருக்கு தேவையான பருப்பு ஒரு 150 கிராம் போல் துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. அதோட 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பச்சை மிளகாய் போல் வச்சுருக்கேன். 10-20 பல் பூண்டு பல்லுங்க. அதுக்கப்புறம் கீரையை வந்து முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளும் கூடவே வச்சுருக்கேங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம விறகுலாம் வச்சு அடுப்பு மூட்டியாச்சு. அதோடு வந்து நம்ம மண் சட்டியில் பருப்பு வேகிறதுக்கான தண்ணி வச்சுருக்கேன். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேக வைக்க போகிறோம். ஊற வச்சுருக்கிற துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த முறையிலே செய்யும்போது நமக்கு உண்மையில் என்னென்னா அந்த சுவை வந்து கூடுதலாகவே கிடைக்கிதுங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து குக்கரில் நம்ம வந்து செய்கிற நேரம் கம்மி அப்படின்னாலும் அதில் இருக்கிற சுவைக்கும் நம்ம இந்த முறையில் செஞ்சு பார்க்கும்போது கிடைக்கிற சுவைக்கும் உண்மையிலே நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க பருப்பு சேர்த்தாச்சு. அதோடு நம்ம வந்து 10 பச்சை மிளகாய் போல் சேர்த்துக்கலாம். முழு பச்சை மிளகாய் நம்ம எல்லாம் கடைய போகிறோங்கிறதுனால முழுசாக போட்டுக்கிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. அதோடு வந்து பூண்டு பற்கள், தக்காளி, வெங்காயம்னு எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு வேக வைக்க தான் அங்கே போகிறோம். ரொம்பவே சத்தான சுவையான சாம்பாருங்க. நம்ம முருங்கைக்காயை யூஸ் பண்ணி நம்ம நிறையவே சாம்பார் செஞ்சுருப்போம். முருங்கைக்கீரையை ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை பெரும்பாலும் பொரியல், அடை அந்த மாதிரி நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருப்போம். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா பருப்பு வேக ஆரம்பிச்சிருச்சு, நொறச்சி வர ஆரம்பிச்சிருச்சு, நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நமக்கு 10-20 நிமிஷம் போல் நல்லாவே வேகட்டுங்க, டைம் எடுக்கும். அதுவரை நமக்கு சட்டி சூடற வரையந்தாங்க. நம்ம ஒன்ஸ் பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே சீக்கிரமாக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு முருங்கைக்கீரை சாம்பார் வந்து நிச்சயம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராமத்து கைமணத்தில் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்பவே டேஸ்ட் அருமையாக வந்தது. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. பருப்பு நல்லா ஒரு அரை பாகம் கிட்டே வெந்து வந்திருக்குங்க. இன்னும் நல்லா வேக வைக்கலாம். நாங்கள் எங்கள் தோப்பில் இருக்கிற எரிபொருள்களை வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க. நல்லா தண்ணி கூட பார்த்திங்கன்னா நல்லா பருப்பு வெந்து வத்தி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்கீரையும் ஒரு 1/4 பாகம் பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம கீரையும் சேர்த்து இதோட வேக வச்சுக்கலாங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் எல்லாமே இந்த மெத்தட் தாங்க. அப்போ குக்கரும் இல்லை, எதுவும் இல்லை. அப்போல்லாம் வந்து எவ்வளோ பேருக்கு சமைக்கணுன்னாலும் இதே மாதிரி எரிபொருள் யூஸ் பண்ணி இதே மாதிரி மண் சட்டியில் தான் சமைப்பாங்க. அவங்களோட ஆரோக்கியத்துக்கும் நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசம். நம்மளோட வாழ்க்கை முறைகள் மாற மாற நம்ம ஆரோக்கியமும் குறைஞ்சிட்டு வருது. இப்போ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக பாரம்பரியம் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த கொரோனா டைமில் வீட்டில் இருக்கிற நேரங்கள் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான முறையில்
எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு சமைச்சு பாருங்க குடும்பத்தோட. ரொம்பவே டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வந்து கீரையும் சேர்ந்து வேக ஆரம்பிச்சிருச்சுங்க. பருப்பு கீரை எல்லாமே நல்லா சேர்ந்து வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம வந்து புளி சேர்த்துக்கலாம். புளியும் அதையோடு சேர்த்து நல்லா வேக வைக்கலாங்க. புளி நல்லா புளியிலேருந்து எல்லா கலவையும் நல்லா சேர்ந்து வெந்து வந்துச்சுங்க. இப்போ நமக்கு முருங்கைக்கீரை சாம்பாருக்கு வேணுங்கிற முக்கால் பாகம் வேலை முடிஞ்சுதுங்க. இனி நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் சூடு ஆற வச்சு நம்ம வந்து நல்லா மத்தால் கடைய போகிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம கொஞ்சம் இப்படி கரண்டியால் நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க. இல்லை நம்ம ஸ்டெய்னர் வச்சு கூட நம்ம வடித்து எடுத்துக்கலாம். தேவைனா அதிகமாக தண்ணி இல்லை, அதனால் நான் கரண்டியாலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நான். கல்லுப்பு சேர்த்து மத்தால நல்லா கடையலாங்க. நல்லா எல்லாமே வந்து தக்காளி பச்சை மிளகாய் அது எல்லாமே தொக்கு இல்லாமல் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க மத்தால. இந்த சட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பருப்பு கடையிறதுக்குன்னு தனியாக சட்டி கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியல. பெரும்பாலும் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேனோ இல்லையோ, கீரை இந்த மாதிரி கூட்டு வகைகள்லாம் செய்யும்போது நான் பெரும்பாலும் அந்த சட்டியில் நம்ம கடையும் போது நல்லாவே நமக்கு வந்து மசிஞ்சு வருங்க. எல்லா கலவையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கடைஞ்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம வந்து தாளிப்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்தாச்சுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர்றப்போ கொஞ்சமாக சீரகமும் சேர்த்தாச்சு. சீரகமும் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தாளிப்புக்காக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா செவக்க வதக்கலாங்க. தாளிப்புக்கு வேணுங்கிறது ரெடி ஆகிட்டு இருக்குங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இந்த கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூளும் நல்லா சேர்த்தாச்சுங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ கொஞ்சமாக வந்து தாளிப்பு வடகங்க. இது முதலே சேர்த்தா கரிஞ்சு போயிடும். அதனால் வந்து பாதி நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்ந்துக்கலாம். தாளிப்பு வடகமும் சேர்த்து நல்லா வதக்கும் போது வந்து என்னென்னா உங்களுக்கு மணம் வந்து கூடுதலாக கிடைக்கும். கடுகு சீரகத்துக்கு பதிலாக பெரும்பாலுமாக பழைய காலத்துலலாம் வந்து தாத்தா பாட்டி காலத்தில் தாளிப்புக்கு கீரை குழம்பு சாம்பார் எல்லாத்துக்கும் வந்து தாளிப்பு வடகம் தான் சேர்ப்பாங்க. தாளிப்பு வடகம்லாம் இப்போ ரெடிமேடாக கூட கிடைக்குதுங்க கடையில். இப்போ தாளிப்பு சேர்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ ரொம்பவே சூப்பரான பருப்பு முருங்கைக்கீரை சாம்பார் நம்ம கிராமத்து சுவையில் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதோட நீங்கள் சாதத்தோட இந்த சாம்பார் கூடவே நம்ம ஒரு சுட்டப்பழம் மட்டும் வச்சு சாப்பிட்டா அவ்வளவே சத்தான அருமையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.